பேசினாலே ஒரு பெரிய பலம்ங்க. எல்லா அப்பாக்களும் ஒருத்தரோட வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் என்னோட அப்பாவும். அவர் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், மல்டி டேலண்டட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. எல்லா கேமுமே அவ்வளோ அழகாக விளையாண்டவர். அத்லெட்டாக இருக்கட்டும், வாலிபால் இருக்கட்டும், டென்னிக் பேட்மிண்டன் அண்ட் கிரிக்கெட்டில் ஸ்கூல் நேஷனல்ஸ் விளையாண்டுருக்காரு. அதெல்லாம் தாண்டி கபடியில் இன்னமும் அவர் பேரை ராமன் சொன்னாவே அந்த ஏரியாவில் அந்த காலத்தில் உள்ளவங்க கபடியில் அவ்வளோ பெரிய பேரை வாங்கினவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மல்டி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருந்தவர். அவரை பார்த்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தது தான் நான். அதில் ஓரளவு ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். அப்பா பொறுத்தளவு பெருசாக வந்து பாராட்ட மாட்டார். நான் என்ன பெருசாக சாதிச்சு வந்தாலும் ஓகே ஓகே அப்படிம்பாரு. அந்த ஓகே ஓகேல நான் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இன்னும் அடுத்த லெவல் போகணும், இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் என்னை பற்றி பல இடங்களில் அவர் பெருமையாக பேசிக்குவார். ஆனால் எனக்கு முன்னாடி அவர் காட்டவே மாட்டார். நிறைய இடங்களில் என்னை கரெக்டாக வந்து கைட் பண்ணியிருக்காரு. எல்லாம் தாண்டி ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஒரு இந்த அளவுக்கு ஒரு இந்தியாவில் ஒரு சாதிக்க முடிஞ்சதுக்கு அப்பா வந்து ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அதெல்லாம் இந்த சாதனைகளில் பாதி தான் அவர் பார்த்தார், மீதி சாதனைகளை பார்க்குறதுக்கு அவர் இல்லை. எங்கே இருந்தாலும் ஐ மிஸ் யூ டேட் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. எல்லா அப்பாக்களுக்கும் என்னோட திரும்ப என்னோட நன்றிகள், வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ்.